ஆனால் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏனைய பார்ப்போன்ற நம்பிக்கை அதிகமாக என்னுடைய மாமாக்கள் இன்னும் ரெண்டு பேர் நாலு பேர் இருக்காங்க. வழியே இல்லாத ஒரு கோயில் வந்துட்டு கண்டிப்பாக யானையை பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். என்னோட நண்பர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் என்னோட அண்ணன் வந்துட்டார், ரொம்ப ரிஸ்க்கான இடத்துலேருந்து வராரு. என் தம்பி இவர் பாதையே இல்லாத ஒரு ரோடு தான், ரொம்ப ரிஸ்க்காக தான் பயணிக்கிறோம். இவனும் என்னோட தம்பி தான், நாங்கள் மொத்தம் ஆறு பேர் எங்கள் குழு. ஸோ எப்படியாச்சும் யானையை பார்த்தலான்றத ஒரு வீடியோ தான். மிகப்பெரிய காடு கண்டிப்பாக, இன்றைக்கி நம்ம யானையை பார்த்துடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், கண்டினியூ வாங்க. நம்ம யானையை தான் எதிர்பார்க்குறோம். கரடுமுரடான பகுதி பாருங்கள், ஒரு குறுக்கு வழியில் போகிறோம். இங்கே யானை இருக்கும், கண்டிப்பாக யானை இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதை நோக்கி தான் எங்களோட பயணம். இது என்னோட அண்ணன், அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் இந்த பயணத்தை கண்டிப்பாக சிறப்பாக முடிப்போன்றது எங்களுக்கு தெரியும். தம்பி இன்னொரு வண்டியிலப்பா, நம்ம எங்களோட பயணம் தொடருது. இதுதான் யானைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி, மிகப்பெரிய பகுதியே இல்லையே தெரியாது, ஆனால் யானை பார்ப்போன்ற நம்பிக்கையில் எங்கள் பயணத்தை தொடரும். இங்கே ரோடு நல்லாயிருக்கும், போக போக சுத்தமாக ரோடு இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய குத்து மூங்கில் இயற்கையான ஒரு மண் புத்து கரையான புத்து இங்கெல்லாம் ஒரு 10 அடி இருக்குது. இந்தளவுக்கு இயற்கை நல்லா இருக்குங்க. சிட்டி வாழ்க்கையிலேருந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது, நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த புத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடர் புத்து. அப்புறம் இங்கே வண்டி நின்றுச்சு, ஒரு நிமிஷம். நல்ல ஒரு ரம்மியமான பகுதி சூரியனோட மறைவு. இங்கே ஒரு 10 வீடு இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மக்களே அவ்வளோ ஒரு பிளாஸ்டிக் கூடாதான் அவங்களோட வீடு, ஒரு 10 வீடு இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லை, இங்கே மெயினாக தண்ணி இல்லை, மக்கள் வாழ்கிறாங்க. ரொம்ப கண்டிப்பாக இங்கே பாருங்கள், நம்ம பாரம்பரியமான நாட்டு மாடு, பசு மாடு எல்லாமே, பசு மாடு பார்த்தீங்களா, நாட்டு மாடு நிறைய இருக்குது. மன ஒரு 10 வீடு இருக்குது. நம்ம போகிறது பகுதி வந்து ரொம்ப அடக்கம், இதனால் வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நாங்கள் போகிறோம், எதனாலன்னா ஏனையை பார்க்கணுன்ற ஒரு நம்பிக்கை. வாங்க தொடங்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சம ரொம்ப கரடுமூடான பாதையை கடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சமவெளி பிளேஸுங்க, கொஞ்சம் ஹாப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விவசாய நிலம், மக்கள் அதிகமாக வாழ்கிறக்கூடிய இடம். ரோடு கொஞ்சம் இங்கே நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப மோசமான ரோடில் வந்திருக்கோம். சப்போஸ் பஞ்சரோ பெட்ரோலோ இல்லாமல் போனால் பெரிய சிரமம் தான். நல்ல ஒரு அற்புதமான, இது எல்லாமே ஊர் வந்துருச்சு, ஊர் வந்துருச்சு, வந்துட்டோம். ஆலப்பட்டி அங்கிருந்து நம்மளோட பயணம் மறுபடியும் தொடருது. இங்கிருந்து தான் நம்ம தொடரோம். இதுல இப்படிதான் போனவா? நுழைறோம் பாருங்க, இங்கேயும் மக்கள் இருக்காங்க. வீடெல்லாம் பழைய வீடுங்க, மண் வீடு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஆலப்பட்டி என்ற கிராமத்தை கடந்துட்டோம். இது மூலம் ஊரு வழியே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்னோட பயணம் தொடருது, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க.
அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ எங்களோட பயணம் மீண்டும் தொடருது. வழி பாதி தான் பாருங்க, இதெல்லாம் பாதையே கிடையாது. நாங்கள் அதையும் மீறி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய காடு தாங்க. அதான் தெரிய வீடியோவில் பார்த்தா எப்படி தெரியும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காடு. மீண்டும் தொடரும் வீடியோ. இவங்க ரெண்டு பேரும் என்னோட மாமாக்கள் வந்துட்டாங்க. இந்த இது பாருங்க, நாட்டு மாடு பார்த்தா தெரியும். இங்க எத்தனை வீடு இருக்கீங்க? ஒன்றியம் தளி தொகுதி. பட் அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சிறப்பு சில ஒன்னா தான் கட்டமி காலத்து கூட ஒன்னா தான் சேரும். ஆனா அவங்க பேரு என்ன? அவங்க பேரு பேரு என்ன? அடிப்படை வசதி என்ன வேணுங்க? தண்ணி கரண்ட் இருக்கா? கரண்ட் நீங்க வந்து கரண்ட் இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 குடும்பத்துக்கு மிகாமல் வந்து தண்ணீர் வசதியும் மின்சார வசதியும் இல்லாமல் மிகுந்த அவலம். தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, முக்கிய தொழில் நாட்டு மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு. நன்றி நன்றி. கரண்ட் தண்ணி வசதி மெயின், கரண்ட் இல்ல. அங்க ரொம்ப ரொம்ப எவ்வளோ ரிஸ்கில் வரோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ ஒரு மேடான பகுதின்னு. அது எவ்வளோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வராங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா அப்படி தான் தெரியும். இதெல்லாம் வழி கிடையாது, பெரிய ஒரு பள்ளம். வண்டி ஆஃப் பண்ணிட்டார் அவர். எங்களால் வண்டி போகல தெரிஞ்சுங்களா? அவர் எங்கே கிற இப்போ எங்கள் எங்களுக்கு அவருக்கு ஒரு 20 அடி தான் இருக்கோம்னா ரொம்ப லாங்காக தர்றாரு. இவரோட வண்டி ஸ்லிப்பாகுது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு கரடுமுடான பகுதி. ஏமா நம்ம போகணும், டைமும் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6:30, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இருட்டிடும் இங்கே ஒரு 6:40 அந்த ரேஞ்சு, 7 மணிக்குள்ளே ஃபுல் இருட்டாயிடுன்னு சொன்னாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுதுமா வானத்தை பார்த்தா. இதெல்லாம் யானை வரும் பகுதி. நான் வண்டி ரொம்ப தூரம் நடந்து வந்து டயர்டாகி போச்சு. இல்லை வண்டியில் ஏறிட்டோம், ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வண்டியில் போயிட்டுருக்கோம். ரொம்ப வண்டி ஓட்டுற மாதிரி ஓரளவுக்கு ரோடு ரோடெலாம் கிடையாது, சுமார் தான். ஸோ இங்கே இவட நண்பர்கள் வந்து இடம் சேர்த்திட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். வண்டி ஏறதுக்கு கஷ்டமா இருக்கும். எப்படி அங்க உங்க ஏரியால வந்து பெங்களூருக்கார தான் அங்க பட்ட நிலம போறோம். எங்களுதெல்லாம் நிலம் பட்டத்துக்கு போனோம். ஏன்னா நாங்க ரெடி பண்ணி எட்டு வருவோம். ஏன்னா கொண்டு போறது நீங்க தான் கொண்டு போறோம். எங்களை எட்டு வரோம் கொண்டு போட்டு சார். அடர் கார் போட்டா நின்னுகிட்டா நான் போறேன் வா. அந்த மாதிரி விஷயம் மூஞ்சே பாரு. இல்ல எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணக்கூடாது. அது வர மாதிரி தெரிஞ்சா பழத்தை நோக்கி ஓடணும், அவ்வளவுதான். ஒரே வழி
வண்டியை போட்டு போனால் மணியும் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ செருப்பு கலந்து தலைவர் பயம் அடர்காடு நின்றுருக்காங்க மாடுகள் ஏன் நிக்க ரெண்டு வழி பிரியுது கண்டிப்பா எந்த வழி போகணும் நாங்க தான் ரொம்ப கரடுமுரடான போயே செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் யானையை பார்த்துருவோமா அந்த நினைப்புல இதோட இந்த வீடியோ முடிது அடுத்த வீடியோ யானையை பார்க்கலாம்.